VR Knowledge Teacher channel ku ungalai varavekkiren naam indha video la APJ Abdul Kalam avargalin vaalkai varalattai patri indha video vil paarkka irukkom vaanga video ku lara pogalam இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும் அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்க போற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இவருடைய முழு பெயர் ஆவுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி தொழில்நுட்ப வல்லுநர் மிகப்பெரிய பொருளாளர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் இந்திய ஏவுகணை நாயகன் இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை சிறந்த ஆசிரியர் அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர் வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக கருதப்படும் இவர் தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்தில் அக்டோபர் 15ஆம் தேதி 1931இல் ஜைனுலாபுதீனுக்கும் ஆஷி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தார் இவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர் ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்கப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார் ஆனால் இவருடைய குடும்ப ஏழ்மையின் காரணமாக இளம் வயதிலேயே வேலைக்கு சென்றார் பள்ளி நேரம் தவிர மற்ற நேரங்களில் இவர் செய்தித்தாள்கள் விநியோகம் செய்தார் மேலும் சின்ன சின்ன வேலைகளை செய்து அதன் மூலம் வரும் வருமானத்தை தனது குடும்பத்திற்கு கொடுத்தார் பள்ளி படிப்பை முடித்த இவர் கல்லூரி படிப்பிற்காக திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் துறையில் சேர்ந்தார் 1954ஆம் ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றார் ஆனால் இயற்பியல் துறையில் ஆர்வம் இல்லை என உணர்ந்த இவர் 1955ஆம் ஆண்டு விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள எம்ஐடியில் தொடங்கி அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார் 1960ஆம் ஆண்டு வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் Defense Research Development Organization இதில் விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கிய அப்துல் கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய ராணுவத்திற்காக வடிவமைத்து கொடுத்தார் அது பலரிடமும் கலாம் அவர்களுக்கு பாராட்டுகளை வாங்கி தந்தது அதன் பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் ISRO தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்த அவர் துணைக்கோள் ஏவுகணை குழுவில் எஸ்எல்வி செயற்கைக்கோள் ஏவுதலில் முக்கிய பங்காற்றினார் 1980ஆம் ஆண்டு எஸ்எல்வி 3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோகிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார் இது இந்தியாவிற்கே ஒரு சாதனையாக அமைந்தது இந்த வெற்றி மற்ற நாடுகளின் பார்வையை இந்தியாவின் மீது திருப்பியது இத்தகைய வியக்கத்தக்க செயலை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு 1989ஆம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது 1974ஆம் ஆண்டு நடந்த முதல் அணு ஆயுத சோதனைக்கு பிறகு சர்வதேச நாடுகளின் அச்சுறுத்தலை மீறி 1999ஆம் ஆண்டில் நடந்த போக்ரான் 2 அணு ஆயுதத்தை தயாரித்து வல்லரசாக மாற்றிய இவர் 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார் ஆனால் இவரை சில அறிவியல் வல்லுநர்கள் இயற்பியலில் ஆளுமை இல்லாதவர் என்றும் ஹோமி பாபா மற்றும் விக்ரம் சாராபாய் இவர்களை பின்பற்றினார் என்றும் கூறினார் அப்துல் கலாம் அவர்கள் ராக்கெட்டினை வடிவமைக்கும் காலமே கலாமின் வாழ்வு பிடித்த நாட்கள் என்று அவரே தெரிவித்துள்ளார் அந்த அளவிற்கு விண்வெளி குறித்த ஆய்வினை அவர் விரும்பி செய்துள்ளார் 2002ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் பாரத ஜனதா கட்சியின் ஆதரவுடன் லட்சுமி சாகலை தோற்கடித்து இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் குடியரசுத் தலைவராவதற்கு முன் இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருதை மத்திய அரசு இவருக்கு வழங்கி கௌரவித்தது பாரத ரத்னா விருது பெற்ற 3வது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை பெற்றார் 2007ஆம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவராக இருந்த இவர் மக்களின் ஜனாதிபதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார் 2007ஆம் ஆண்டு குடியரசுத் தேர்தலில் மீண்டும் போட்டியிட நினைத்த கலாம் பல காரணங்களால் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என முடிவு செய்து விலகினார் இவர்
பாட்னா அஸ்தினாபூரில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனங்களில் ஒரு வருகை பேராசிரியராகவும் திருவனந்தபுரத்தில் உள்ள இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் வேந்தராகவும் சென்னை அண்ணா மற்றும் JSS மைசூர் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராகவும் பணியாற்றியதோடு சோமாலியாவில் உள்ள பல கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் துணை வருகை பேராசிரியராகவும் பணியாற்றினார். தமிழகத்தின் கடைக்கோடியில் பிறந்து இன்று கோடிக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவர் இந்திய விஞ்ஞான ஆய்வில் இந்தியர்களின் நிலையினை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றவர். அவர் எழுதிய இந்தியா 2020 என்ற புத்தகத்தில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற திட்டங்களை அதில் கூறியுள்ளார். இவருடைய ஊக்குவிக்கும் பேச்சுகளாலும் இந்திய மாணவர் சமூகத்துடன் கலந்துரையாடல்களாலும் மிகவும் கவரப்பட்டார். எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்ற அவர் கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள் என்னும் வாக்கியத்தை இளைஞர்களின் மனதில் வேரூன்ற செய்தார். July 27, 2015 அன்று ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்து இறந்தார். இறுதி வரைக்கும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்த APJ அப்துல் கலாமின் எளிமையான வாழ்க்கையும் அவரது இனிமையான பேச்சும் எல்லோரையும் கவர்ந்தது என்றால் வியப்பில்லை. அப்துல் கலாமின் மணிமண்டபம் அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரம் அருகிலே பேக்கரும்பு என்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த நினைவிடத்தின் வாயில் இந்தியா கேட் போன்று அமைக்கப்பட்டிருக்கும். அவரது நினைவிடத்தில் அவரது பல புகைப்படங்கள் அவரை பற்றிய குறிப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. கலாம் வாழ்ந்து மறைந்த அவரது சொந்த வீடு மக்களின் பார்வைக்காக கலாம் இல்லம் என்னும் பெயரில் காட்சியகமாக வைத்துள்ளார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.